என்ன சொல்லுவாங்கன்னா, காலை அஞ்சு மணிக்கு ஏஞ்சு குளிச்சுட்டு விளக்கேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, எங்க மாமியார் வந்து இப்ப வரைக்குமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா கொஞ்சம் அந்த காலத்து ஆளுங்கறனால ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸாக அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஹர்ட் பண்ண முடியாது இல்லையா, இது மாதிரி வைஃப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. இவங்க இந்த காலத்தால அந்த காலத்தால இவங்க இந்த காலத்தால தான் ஒரு சில விஷயம் தானே அட்ஜஸ்ட் பண்ண சொல்றாங்க. இல்ல சார், குழந்தை இருக்கான், அவன் நைட்டு தூங்குறதுக்கே பார்த்தீங்கன்னா 12:30 ஆயிடுது. அவங்க சீக்கிரமா தூங்கிடுவாங்க. ஸோ அத்தை கல்ல சீக்கிரம் ஏஞ்சி குளிச்சு விளக்கேத்துறாங்க, என்னால் ஏந்திரிக்க முடியல. அவன் கொஞ்சம் ஸ்கூல் போனாலும் நானும் சேஞ்ச் ஆயிடுவேன், ஆனால் அதை அவர் புரிஞ்சுக்காம நீ காலைல ஏஞ்சி விளக்கேற்ற மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அது உங்களுடைய குறையா அம்மாவின் குறையா? இல்லை, அம்மாவோட சஜஷன். ஓ, அம்மாவுக்காக? அம்மாவுக்காக. இல்லாட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா ஊருக்கு போயிருக்காங்க, இங்கே இருக்கு, வீட்டில் பார்த்தாலும் இல்லாட்டா நீங்கள் சொல்ல மாட்டீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாரு. அத்தை இருக்கிறப்ப ஏத்தணும்னு சொல்லுவாங்க, ஆனால் என்னால் ஏந்திரிக்க முடியல. ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் பையன் ஸ்கூல் போக ஆரம்பிச்சா நானும் சேஞ்ச் ஆயிடுவேன். அத்தை இங்க வந்திருக்காங்களா? வரல. இப்பவே ஓரகன்ல பாத்துக்கிறீங்களே, பாக்குறாங்களான்னு. அதான் சார். சரி, ஓகே. வேற எதுக்காக உங்களுடைய கணவர் இப்பவும் அவன் அம்மாவை அதிகமா புகழ்றாரு? காஃபி வந்து அவங்க போட்டு குத்தா மட்டும் தான் நல்லா இருக்குன்னு. சின்ன விஷயம் தான், அதே காஃபி தூள் தான் நானும் போடுறேன், அதே சக்கரை தான் நானும் போடுறேன், எல்லாம் பண்றேன். ஆனா என்னைக்குமே நல்லா இருக்குன்னு சொன்னதே கிடையாது. அம்மா, எங்க அம்மா போட்ட காஃபி தான் நல்லா இருக்கும். இது பேசிக் தான் சார். அம்மா போட்ட காஃபி, இப்போ ஹோட்டலில் கூட தான் காஃபி நல்லா இருக்குது, அங்கே குடிச்சிட்டு வரதோட அந்த டேஸ்ட் மறந்துடும். ஆனால் அம்மா கொடுக்குற காஃபி லைஃப் லாங் நிற்கும். நீங்கள் இப்போ இல்லை, என்னைக்காக அந்த டேஸ்ட் அந்த திருப்பி வந்து ஒரு டயர்டில் இருக்கும்போது அதில் காஃபியில் டேஸ்ட் மட்டும் இருக்காது, பாசமும் இருக்கும். இதுதான் இன்னும் இவங்க போட்ட காஃபியில் பாசம் இருக்காது. பாசம்லாம் இருக்கும் சார், அது ஒரு சலிப்புத்தன்மையோடு அந்த வேலையை செய்வாங்க. அந்த சலிப்புத்தன்மை அம்மா கிட்ட இருக்காது. எங்கள் அத்தை கிட்ட நானும் கேட்டிருக்கேன், அத்தை நீங்கள் அது போடுற அதே காஃபி தூள் தான் நான் தான் போடுறேன், அவங்க பக்கத்தில் இன்னும் பார்த்துருக்கேன், அதே மாதிரி போட்டும் கொடுத்துருக்கேன், ஆனால் சொன்னதில்லை. அவர் தான் கிளியராக சொல்கிறாரு, அதே காஃபி தூள் தான், அதே சக்கரை தான், அதே பால் தான், அதே அடுப்பு தான், அதே கேஸ் தான், ஆனால் இங்கே சலிப்போட காஃபி வருது, அம்மா கிட்ட சலிப்பு இல்லாமல் காஃபி வருது, அதனால சுவையாக இருக்குறது. அப்படிலாம் இல்லை சார், நல்லா தான் போட்டு தரேன் சார் அவருக்கு. சார், சொல்றதுக்கு இருக்கலாம், ஆனா மனசுல இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு போனா அவங்க எப்படி ஒரு குவெஸ்டனபிளா ஃபீல் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் எங்க அம்மா. ஓகே, அவங்களுக்கு அவங்க அம்மா, எனக்கு எங்க அம்மா, அவ்வளவுதான். ஓகே, இப்போ நம்ம ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு போயிட்டு வரோம்ல, இந்த இடைவெளியில யாரெல்லாம் போய் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணீங்க? அதுக்குள்ளே என்ன சார் சொல்லுவீங்க? அம்மா டவுட் மைக் கொடுங்க சார், உட்காருங்க சார், கிளாஸ் மாதிரி உட்காருங்க சார். நீங்க அம்மான்னு சொன்ன எதிர்த்துறீங்க. வர லேட் ஆகும், சாப்பிட வர, நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னா. ஓ, இல்லாட்டா நீங்கள் போகிற வரை அம்மா சாப்பிடாம இருப்பாங்க. ஆமாம், வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, ஓகே. நீங்கள் என்ன பேசுறீங்க அம்மா கொடுங்க மேலே. இப்போ ரீசார்ஜ் பண்ண வேண்டியது இருந்துச்சு சார், டிவி அம்மா தனியாக உட்காந்துருப்பாங்க, ரீசார்ஜ் பண்ணலை. சரி, ரீசார்ஜ் வந்துருச்சான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன், ரீசார்ஜ் வந்துருச்சா. அப்போ டிவி பார்த்துட்டு இருப்பாங்களே, அவங்க தனியாக உட்காந்துருக்கு போர் அடிக்கும், அதனால் அது ரீசார்ஜ் வந்துருச்சான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணேன். அப்புறம் என் பையனை கூப்பிட கூப்பிட்டு வந்தாச்சான்னு சொல்லிட்டு அதுக்காக கன்ஃபர்மேஷனுக்காக கேட்டேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.